हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. கருமுட்டை வளர்ச்சிக்கு என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கலாம், நம்மளோட கருமுட்டை வந்து எவ்வளோ ஆரோக்கியமா இருந்ததுன்னா நம்ம சீக்கிரம் பிரெக்னன்ட் ஆவோம், கருமுட்டை வளர்ச்சி வந்து எப்படி இருக்கணும், கருமுட்டை வந்து எவ்வளோ நேரம் உயிரோட இருக்கும், அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கருமுட்டை வளர்ச்சியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு குழந்தை வந்து பிறந்ததுமே அவங்களுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கருமுட்டை வரைக்குமே இருக்கும். அந்த குழந்தை வளர வளர அந்த கருமுட்டையோட அளவு வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஒரு பெண் வந்து எப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறாங்களோ அப்போலேருந்து கருமுட்டை வந்து முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சு கர்ப்பப்பைய போய் சென்றடையும். மேரேஜ் ஆகும்போது கருமுட்டையை வந்து ஆண் விந்தணுக்கள் வந்து சேரும்போது நம்மளுக்கு கரு வந்து உருவாகும். விந்தணுக்கள் வந்து கருமுட்டையோடு இணையாத போது கருமுட்டை வந்து கர்ப்பப்பை சுவரோடு அட்டாச் ஆகி நம்மளுக்கு இரத்தப்போக்கு ஏற்படும். நம்மளுக்கு அப்போ தான் பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். நிறைய பெண்கள் வந்து ப்ரெக்னன்சி வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து கருமுட்டை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும். ஒரு ஆரோக்கியமான கருமுட்டை வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு குறைஞ்சது 90 நாட்கள் ஆகும், அதாவது 3 மாதம் எடுத்துக்கிடும். ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க குறைஞ்சது 3 மாதம் நல்ல ஆரோக்கியமான உணவு எடுக்கும்போது தான் ஆரோக்கியமான கருமுட்டை வந்து நம்மளுக்கு வந்து வரும். அப்போ தான் சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும். பெண்களோட கருமுட்டை வந்து எப்போ வெளியே வரும்னா, நார்மலான பீரியட் சைக்கிள் வந்து 21 நாள்லேருந்து 35 நாள் வரைக்கும் அது நார்மல் பீரியட் சைக்கிள். ஒரு சிலருக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கலாம். அவங்க வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே ஆரோக்கியமானது. என்ன காரணம்னா, ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு பீரியட் சைக்கிள் கரெக்டாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீரியட்ஸ் ஆன நாள்லேருந்து 14வது நாள் வந்து கருமுட்டை வந்து முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சு வெளியே வரும். இதோட இந்த கருமுட்டை வந்து 30 மணி நேரத்தில் வந்து விந்தணுவை வந்து அடைஞ்சிடணும். அப்படி அடைஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரெக்னன்சி வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு நல்ல ஆரோக்கியமான விந்தணு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நம்மளோட கர்ப்பப்பையோட ஃபெலோஃபியன் டியூப்பில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கும். இது வந்து 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்குமே உயிரோடு இருக்கும். அந்த உயிரோடு இருக்கிறது வந்து அவங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்து இருக்குது. நல்ல ஆரோக்கியமான விந்தணுனா 5 நாள் வரைக்குமே உயிரோடு இருக்கும். இந்த விந்தணு வந்து கருமுட்டையை ரீச் ஆகும்போது நம்மளுக்கு ப்ரெக்னன்சி வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ கருமுட்டை வளர்ச்சிக்கு என்னென்ன உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம்னு இப்போ பார்க்கலாம். நிறைய கிராமங்களில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுமே வந்து நிறைய நல்லெண்ணெய் கொடுப்பாங்க. உளுந்தங்களி வந்து அதிகமாக எடுத்துக்க சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, நம்மளோட கருமுட்டை வளர்ச்சிக்கு வந்து இது ரெண்டுமே ரொம்ப யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கருப்பட்டியும் சேர்த்து எடுத்துக்க சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்மளோட கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முதுகெலும்பை வந்து நல்லா வலிமைப்படுத்தும். ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா நிறைய பச்சை காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கலாம். ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர் இதெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ் வந்து இருக்குது. இதில் விட்டமின் ஏ, பி, சி, இ இந்த 4 விட்டமின்ஸுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியம், மெக்னீசியம், அயன், ஃபோலேட் இவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், கேபேஜ் இந்த 3லேயுமே வந்து அதிகமாக ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இந்த உணவை நம்ம எடுத்துக்கும்போது நம்மளோட கருமுட்டை வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபோலிக் ஆசிட் அண்டு அயன் கண்டென்ட். இது ரெண்டுமே வந்து எக் குவாலிட்டிக்கு வந்து ரொம்பவே முக்கியம். அயன் கண்டென்ட் வந்து லாக் ஆகும்போது இல்லை கம்மியாகும்போது கருமுட்டையோட வளர்ச்சியும் ஆரோக்கியமாகவும் கரெக்டாக இருக்காது. முருங்கைக்கீரையில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. நம்ம டெய்லி ஒரு முருங்கைக்கீரை சூப் மாதிரி வச்சு கூட குடிக்கலாம். அப்படி எடுத்துக்கும்போது நம்மளுக்கு கருமுட்டையோட வளர்ச்சி வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். நம்ம சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிடுவோம்.
நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். இது அதிகமாக எடுத்துக்கும் போது அத்திப்பழம், முந்திரி, திராட்சை, வால்நட், கருப்பு உலர் திராட்சை இதெல்லாம் எடுத்துக்கும் போது நம்மளோட கருமுட்டையோட வளர்ச்சி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை விட இதில் வந்து ஜிங்க் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து செலினியத்தோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். செலினியம் வந்து கருமுட்டையில் இருக்கிற குரோமோசோமை வந்து எந்த டேமேஜும் ஆகாமல் பார்த்துக்கும். அப்படி இருக்கும்போது எக்கோட குவாலிட்டி வந்து இன்னமும் ரொம்ப நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதோட ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா இஞ்சி. இஞ்சி வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது. இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. இஞ்சி வந்து கருமுட்டை வளர்ச்சியை மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு உணவு செரிமானத்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, இர்ரெகுலர் பீரியட் சைக்கிள் இருக்கிறவங்க டெய்லி நம்ம இஞ்சி டீ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ரெகுலர் சைக்கிளாக கூட மாறும். நமக்கு பீரியட் சைக்கிள் வந்து ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்ம டெய்லி ஃபுட்டில் வந்து இஞ்சி எடுத்துக்கும் போது அது ரெகுலர் ஆக்கிடும். என்ன காரணம்னா இதில் வந்து இன்ஃப்ளமேட்ரி வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லவங்கம் பட்டை. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஏன்னா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம இந்த லவங்கம் பட்டை வந்து இந்த லவங்கம் பட்டை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு பிசிஓடி ப்ராப்ளமே இல்லாமல் போயிடும். இதனால் ரெகுலர் பீரியட் சைக்கிளாக மாறும், நம்மளோட எக் குவாலிட்டி வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட ஃபெர்டிலிட்டியும் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். நம்ம சாப்பிட்ற உணவில் கூட லவங்கம் பட்டை கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை டீ காஃபி மாதிரி வச்சு கூட நம்ம குடிக்கும்போது நம்மளோட பாடிக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அவகடா. அவகடா நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது அதில் மோனோசாச்சுரேட் ஃபேட் வந்து அதிகமாக இருக்குது. இது எக்கோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தையும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா மாதுளம்பழம். மாதுளம்பழத்தில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. நம்ம டெய்லி ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கிறதுனால நம்மளோட எக் குவாலிட்டி வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட பாடியில் ஹீமோக்ளோபின் லெவலும் வந்து அதிகரிக்கும். நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்மளுக்கு கருமுட்டையோட வளர்ச்சியும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா முட்டை. முட்டை வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது, இது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இதில் வந்து அதிகமான ப்ரோட்டீனும் கோலிங்கிற ஒரு நியூட்ரிஷன்ஸும் இதில் அதிகமாக ப்ரெசன்ட் ஆகிருக்கு. இது நம்மளோட எக்கோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், நம்மளோட கருமுட்டையை வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்கிற இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க டெய்லி வந்து ஒரு பேரிச்சம்பழம் ஒன்று எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப ஆரோக்கியமானது, அதுவும் நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகப்படுத்தும், ஹீமோக்ளோபின் லெவலை வந்து அதிகமாகும். ஏன்னா அதில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ரொம்ப ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கும் போது தான் நம்மளுக்கு கருமுட்டையும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அதனால் நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.